எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை நம்மளே தேடிக்கலாம், அதுவும் ஒரு ஆப் மூலியமா. அது எந்த ஆப், அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், அது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற ஆப் எதுன்னு பார்த்தோம்னா குரோமோ ஜாப்ஸ். இது கூகுளோட ஒரு ஜாப் போர்டு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இப்படியெல்லாம் குரோமோ ஜாப்ஸ்ல சர்ச் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலமா. நம்ம இப்போ பிளே ஸ்டோர்ல இருந்து குரோமோ ஜாப்ஸை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ நான் குரோமோ ஜாப்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு ஓப்பன் பண்ண உடனே ஜாப்ஸ் நியர் அப்படிங்கிறது காட்டுது. ஜாப்ஸ் நியரில் நீங்கள் எங்கே ஜாப் தேடணும் அப்படிங்கிற லொக்கேஷனை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சென்னையில் தேட போகிறேன். ஸோ நான் சென்னையை கிளிக் பண்ணி லொக்கேஷன் சென்னைன்னு செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு மேலே ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் கொடுக்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்களோட ரெஸ்யூம், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ரெஃபரன்சஸ், லாங்குவேஜ்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் மெயின் மென்யூவில் பார்த்தீங்கன்னா பிபிஓ, ஐடி சப்போர்ட், சேல்ஸ், டெலிவரி, கேஷியர், இந்த மாதிரி எந்தெந்த கேட்டகிரியில் நீங்கள் ஜாப் தேடலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங், ஐடி சாஃப்ட்வேர், அட்மின் அசிஸ்டன்ட், பியூன், மெய்ட், ஹோட்டல், பிளம்பர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கேட்டகிரி வேணுமோ அந்த கேட்டகிரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை தான் நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மேலே ஃபில்டரில் வரல அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற இந்த ஃபைன் ஜாப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு டைப் பண்ணிங்கன்னா என்னென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம கீழே இவ்வளோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. அந்த ஜாப்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இருக்கிறதுலே கொஞ்சம் ஹையஸ்ட் சேலரி அதாவது செலக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இது வந்து டெலிகாலருக்கான ஜாபு, அதில் டீம் லீடர். அந்த டீம் லீடரில் வந்து எனக்கு 15,000 20,000 வரைக்கும் சேலரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த ஜாப்பை தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். இதை விட ஹையஸ்ட் சேலரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணலான்னா திருப்பி நான் தேடிட்டுருக்கேன் வேறு ஏதாவது சேலரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஏகப்பட்ட ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஆர் டெலிகாலர், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இன்னொரு ஒரு ஜாப் போட்டிருக்காங்க, ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஏஆர் டெலிகாலர் எடுத்திருக்கேன். இந்த ஏஆர் டெலிகாலரில் உங்களுக்கு ஜாப் டைட்டில், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் இதில் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது என்ன ஜாப்பு, இதில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லைனா ஹானர்ஸ் பண்ணியிருந்தால் போதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் அவைலபிள் ஜாப்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99. இதோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இதை தான் இப்போ நான் அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே போயாச்சு. எனக்கு ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க, எஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸை கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. மேலே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே எனக்கு எடிட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ரொஃபைல் எல்லாமே கொடுத்துருக்கிறனால. ஸோ நான் அப்படியே சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ணுறாங்கல்ல, இதுதான் அந்த எம்ப்ளாயரோட நம்பர். இப்போ அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி உங்கள் கம்பெனியில் நான் ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் அந்த எம்ப்ளாயர்கிட்ட பேசலாம். இல்லை ஒரு 2-3 நாள் ஆகி நீங்கள் அப்ளை பண்ணி 2-3 நாள் அவங்கள்ட்ட எதுவும் கால் வரலன்னா நீங்கள் திருப்பி கூட கால் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கே கீழே இருக்க அந்த ட்ராக் ஜாப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ எந்தெந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றது இதுக்குள்ளே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ், ஏஆர் டெலிகாலர், டீம் லீடர், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இந்த அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிளிக் பண்ணால் நான் எப்போ அப்ளை பண்ணேன், என்ன டேட்டில் அப்ளை பண்ணேன் எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டுது. இந்த ஏஆர் டெலிகாலருக்கு மட்டும்தான் இந்த காண்டாக்ட் எம்ப்ளாயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேறு எதுக்குமே அவங்க நம்பர்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலமா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளேசஸில், பக்கத்தில் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்லேயே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.
இதே மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.